இதில் வந்து பென்டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பென்டூல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த ஆப்ஷனு. ஸோ இந்த பென்டூல் வந்து ரொம்ப முக்கியமான டூல். நம்ம வந்து அடோப் இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது என்னென்னா, இப்போது நான் நார்மலாக நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த லைனை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது பென்டூல் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணோம்னா போயிடும். ஸோ அதை டெலீட் பண்ணிடலாம். வி ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிட்டு டெலீட். ஆக்சுவலாக அங்கே வந்து பாயிண்ட் இருக்கும், அது போயிருக்காது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், பென் டூல் இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு தென் இங்கே கிளிக் பண்ணேன். இந்த ஸ்மார்ட் கைடு வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணேன்னா இப்போ க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து டீசெலக்ட் ஆயிடும். ஓகே, இப்போ மறுபடியும் இப்போ பென் டூ பார்த்திங்கன்னா இப்போது மல்டிப்புள் அந்த சிம்பிளே வேறு மாதிரி இருக்குது. இது மேலே கொண்டு போய் வச்சோம்னா அந்த சிம்பிள் வந்து அப்பவும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த கார்னால் கொண்டு போய் வச்சோம்னா அந்த சிம்பிள் வந்து மாறும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது. ஓகே, ஸோ நான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணேன்னா இப்போ அதுலேருந்து கண்டினியூ ஆகும். ஓகே சரி, இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு சிம்பிள் மாறுது பார்த்திங்கன்னா, ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது. ஸோ அது என்னென்னா, இதுலேருந்து ஒரு ஆக்சுவலாக வந்து இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த ஹேண்டில் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா, இப்போ நம்ம இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ மாற்றினோன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் இருக்குது, இங்கே பார்த்திங்கன்னா இன்னொரு ஹேண்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லைனை வந்து நம்ம எப்படி மாற்றணுமோ அதை மாற்றிக்கலாம். ஸோ ரெண்டு ஹேண்டில் இருக்கும், இந்த சைடு லெஃப்டில் ஒன்று இருக்கும், ரைட்டில் ஒன்று இருக்கும். இது ரெண்டையுமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி வெளியே கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நான் இதில் வந்து ஹேண்டில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நான் இங்கே கிளிக் பண்ணிட்டு அகெயின் இங்கே கிளிக் பண்ணும்போது நான் அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட்டு இந்த மாதிரி கர்வ் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று க்ரியேட் ஆகணும். நான் என்ன பண்ணுறேன், இது வந்து இன்னும் கர்வ் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டு பண்ணியிருக்கேன். நான் அதனால் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் க்ளோஸாக ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு இன்னும் ஒன்று வந்து கொஞ்சம் க்ளோஸாக க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்து ஏன் அது வந்து ஸ்ட்ரைட்டாக வரலன்னு இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக பண்ணுறேன், ஷிஃப்ட் பிடிச்சிக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இருக்கிற அந்த ஆப்ஷனை இப்போ பார்த்திங்கன்னா இதில் போனீங்கன்னா கன்வெர்ட் ஆங்கர் பாயிண்ட். ஸோ இதில் போய்ட்டு இதை கிளிக் பண்ணி இதில் அந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட் பண்ண என்னாகும், இது கரெக்டாக ஆப்போசிட்டில் இங்கே க்ரியேட் ஆகிடும் பார்த்திங்கன்னா. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இந்த இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஆப்போசிட்டில் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சரி. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ பென் டூல் இங்கே கிளிக் பண்ணிட்டு சரி தென் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க, ஆப்போசிட்டில் க்ரியேட் பண்ணுறோம். என்டர். நான் இது வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வரல, நான் இதுலேருந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறப்பாங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே அகெயின் இங்கே கிளிக் பண்ணி ஓகே. ஸோ இது பார்த்திங்கன்னா கவ மாதிரி வந்திருக்கு. இந்த ஆங்கர் பாயிண்ட் ஹேண்டிலை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன், இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணணுன்னா இந்த ஹேண்டில் என்ன பண்ணணும்னா மேலே கொண்டு வரணும். ஸோ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணணும்னா ஹேண்டில் ஆக்சஸ் டூல் வந்துடும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே கொண்டு போயிட்டு இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணேன்னா இப்போ ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு கர்வ் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த ஹேண்டிலுங்கிறது என்னென்னா, ஓகே நான் இப்போ என்னன்றே ஹேண்டில் யூஸ் பண்ணி மறுபடியும் மூவ் பண்ணிக்கிறேன். மறுபடியும் இங்கே ஒரு ஆங்கர் பாயிண்ட். ஓகே சாரி, அது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹேண்டிலில் வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க் பண்ணேன்னா அந்த ஹேண்டில் வந்து நம்ம எந்த ஆக்சஸில் மாற்றணும்னு மாற்றிக்கலாம். நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது மாற்றிக்கலாம். நான் இப்போ அதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். இப்போ இங்கே கிளிக் பண்ணுறோம், தென் இப்படி கிளிக் பண்ணுறேன். அகெயின் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு எங்கே சேஞ்ச் பண்ணுமோ சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன்.
ஓகே. ஸோ இப்போ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஹேண்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஸ்ட்ரைட் பண்ணுறேன், தென் சாரி இதை கிளிக் பண்ணி இந்த ஆல்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை சேஞ்ச் பண்ணணும்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி விழுந்துக்கிறேன், ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓகே. ஸோ பென் டூல் இருக்குது, ஸோ ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஹேண்டில் வந்து மூவ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ பென் டூலுங்கிறது ரொம்ப முக்கியம், நம்ம ட்ரேஸ் பண்ணும்போதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரேஸ் பண்ணுறதுல எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இதில் ஆட் ஆங்கர் பாயிண்ட் கொடுக்கணுன்னா, சப்போஸ் ஆட் பண்ணணும்னா இங்கே இடையில ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே வந்து ஆங்கர் பாயிண்ட் வந்து டிலீட் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறத கிளிக் பண்ணோம்னா டிலீட் ஆகிடும். இப்போ இந்த ஆங்கர் பாயிண்ட் வேணும்னா ஆங்கர் பாயிண்ட்டை டிலீட் பண்ணிக்கலாம், இதை டிலீட் பண்ணால் டிலீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆங்கர் பாயிண்ட் டெலீட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.